வணக்கம் பிள்ளைகளே, குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக இந்த மணித்தியாலத்திலும் நாங்கள் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த மணித்தியாலத்தில் நாங்கள் படவரைகளை நுட்ப முறைகளில் முக்கியமாக ஜிஐஎஸ் எனப்படுகின்ற ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது புவி தகவல் முறைமை தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த நாங்கள் இவற்றை இந்த கலந்துரையாடல் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த மணித்தியாலத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துரையாடி பல்வேறுபட்ட விடயங்களை கலந்துரையாடுவதற்காக இரு வளவாளர்கள் இதை தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறார்கள். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் புவியியல் துறையின் தலைவராகவும் கடமையாற்றுகின்ற திரு கிருபராஜா அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அதேபோல கிருவுள்ள கல்வி வலயத்தினுடைய ஆசிரியர் ஆலோசராக செயற்படுகின்ற MRM ராபி அவர்களை நான் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு, நான் இந்த நிகழ்ச்சிக்குரிய தேர்ச்சியை ஏலவே குறிப்பிட்ட மாதிரி மீண்டும் குறிப்பிட்டுக் கொண்டு, தரவுகள் தகவல்களை முன்வைப்பதற்கும் விவரணம் செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் பட வரைகலையியல் நுட்பங்களின் முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்வார் என்ற அடிப்படையாக கொண்டு அதனுடைய தேர்ச்சி மட்டமும் அமைந்து செல்கிறது. அதிலே பல்வேறுபட்ட கற்றல் பேறுகளை நாங்கள் பார்த்திருந்தோம். நவீன பட வரைகலையில் முறைகளை அறிமுகம் செய்வார், நவீன பட வரைகலை நுட்பங்களின் பொதுவான பண்புகளை விவரிப்பார், நவீன பட வரைகலை நுட்பங்களின் முக்கியத்துவத்தையும் பயன்களையும் விவரிப்பார் என்ற வகையிலே கற்றல் பேறுகளானது இடம்பெறுவதை பார்க்கலாம். ஆகவே இந்த கடந்த மணித்தியாலத்தில் நாங்கள் இந்த புவியியலுடைய முக்கியமான பிரிவாக இருக்கின்ற பட வரைகலை நுட்பத்திலே ஜிஐஎஸ் என்று சொன்னால் என்ன, புவியியல் தகவல் முறைமை என்று சொன்னால் என்ன, அதனுடைய அடிப்படையான பண்புகள் யாவை, ஆகவே அதற்குரிய வரைவிலக்கணங்கள் என்ன என்பது தொடர்பாக முக்கியமாக அந்த கடந்த மணித்தியாலத்தில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே ஜிஐஎஸ் எனப்படுகின்ற அந்த தொகுதிக்குரிய தரவு மூலாதாரங்களை பற்றி அல்லது தரவு மூலங்களை பற்றி நாங்கள் இங்கு பார்க்க இருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் இந்த புவியியல் தகவல் முறைமைக்கான தரவு மூலங்களை பற்றி விளக்குமாறு சிரேஷ்ட விரிவுரையாளராகிய திரு கிருபராஜா அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் புவியியல், அதாவது புவியியல் தகவல் முறைமையின் தரவுகள் பற்றி நாங்கள் பார்த்தோம். உண்மையில் இந்த தரவுகள் எவ்வாறு இந்த ஜிஐஎஸ் செயல்முறையிலே பெற்றுக்கொள்ளப்படுகின்றன, அதற்கான செயல்முறையை நாங்கள் செவ்வனே நிறைவேற்றுவதற்கு தரவு மிக முக்கியமானது. அந்த தரவுகள் பிரதானமான 5 மூலங்களிலிருந்து எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, ஒத்திசைவு படங்கள். எங்களுக்கு தெரியும் ஒத்திசைவு படங்கள் என்று பேப்பர் மேப் ஆக இருக்கும். உதாரணமாக 1:50,000 இடவிளக்கப்படம், இப்படியானவையே நாங்கள் ஒத்திசைவு படங்கள் என்று சொல்லுகின்றோம். புள்ளியியல் அறிக்கைகள் மற்றும் வெளியீடுகள் என்று ஒவ்வொரு பிரதேச ரீதியாக, நாடளாவிய ரீதியில் அல்லது நிறுவன ரீதியாக பல புள்ளியியல் அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. எங்களுடைய தேவைக்கு ஏற்ப அந்த புள்ளியியல் தரவுகளை நாங்கள் இந்த ஜிஐஎஸ்னுடைய தரவுத்தளத்திலே இணைத்து கொள்ள முடியும். அதே போல் செய்மதி படிவங்கள், செய்மதி படிமம் அல்லது செய்மதி பிம்பங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த ரிமோட் சென்சிங் என்று நாங்கள் சொல்லப்படுகின்ற இந்த நுட்பத்தின் ஊடாக முழு பூகோளமும் படமாக்கப்படுகின்றது அல்லது தரவாக்கம் செய்யப்படுகின்றது. அந்த தரவுகள் படங்களாக எங்களுக்கு கிடைக்கின்றன. அந்த படங்களிலிருந்து மிகவும் லேட்டஸ்டான அல்லது இட்டைப்படுத்தப்பட்ட தரவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த விமான ஒளிப்படங்களும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. விமான ஒளிப்படங்களில் மூலம் நாங்கள் பிரதேசம் சார்ந்து, புவியியல் சார்ந்து, புவி மேற்பரப்பு சார்ந்து பல தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக ஜிபிஎஸ் எங்களுக்கு தெரியும். ஜிபிஎஸ் வந்து ஒரு பொசிஷனிங் சிஸ்டம். நாங்கள் புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு அம்சங்களையும் நாங்கள் இந்த ஜிபிஎஸ் முறையினுடைய அல்லது ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் துணையோடு நாங்கள் பெற்று அவற்றை நேரடியாகவே ஜிஐஎஸ் தளத்துக்கு உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த செயல்முறைகளுக்கு ஊடாக நாங்கள் பெற்ற தரவுகளை சரியான முறையிலே ஒருங்கிணைத்து ப்ரோசஸிங் அல்லது செயல்முறைப்படுத்துவதற்கு ஊடாக நாங்கள் என்ன நோக்கத்தை எட்டுவதற்காக தரவு இந்த தரவு குறித்த தரவுகளை பயன்படுத்துகின்றோமோ அந்த நோக்கத்தை எட்டக்கூடிய அவுட்புட் வெளியீடுகள் எங்களுக்கு கிடைப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இங்கே எங்களுக்கு தெரியும் இந்த தரவு, நாங்கள் ஒரு பிரதேசத்தினுடைய தரை இயல் மாதிரி அல்லது டிஜிட்டல் எலிவேஷன் மாடல் ஒன்றை நாங்கள் உருவாக்கப் போகின்றோம் என்றால் அது சார்ந்த எலிவேஷன் தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ப்ரோசஸ் பண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு அதனுடைய அவுட்புட் இந்த குறித்த தரை அமைப்பு எவ்வாறான இயல்பினை கொண்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும். அப்போ அந்த அடிப்படையிலே இந்த தரவு மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம். இவற்றின் அடிப்படையிலே தான் இதனுடைய பிரயோகங்களும் முக்கியத்துவங்களும் அமைந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எந்த துறை சார்ந்தும் எந்த பிரிவு சார்ந்தும்
எவராலும் தங்களுடைய தேவைக்கேற்ப தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அமைய இந்த தரவுகளை செயல்முறைக்கு உட்படுத்தி அதன் மூலமாக பல முடிவுகளை தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆகவே தரவு மூலங்கள் என்ற அடிப்படையில் ஜிஐஎஸ் எனப்படுகின்ற தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற தரவு மூலங்கள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். புவி தகவல் முறைமை எனப்படுகின்ற இந்த தொழில்நுட்பத்துக்கு பல்வேறுபட்ட விடயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே எந்த எந்த துறைகளில் இந்த ஜிஐஎஸ் தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது என்பதனை நடைமுறை ரீதியாக பிரயோகிக்குமாறு நான் மீண்டும் உங்களை வினவுகிறேன். இந்த இதனுடைய பிரயோகங்கள் அல்லது இந்த ஜிஐஎஸ்னுடைய அப்ளிகேஷன் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இது பொதுவாக வளிமண்டலம் சார்ந்து அல்லது பூமியினுடைய மேற்பரப்பு சார்ந்து சமுத்திரம் சார்ந்து முழு பூகோளத்தையும் உள்ளடக்கிய வகையிலே இதனுடைய பிரயோகங்கள் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த உலகத்திலே என்னென்ன துறைகள் இருக்குது என்று நாங்கள் லிஸ்ட் பண்ணோம் என்றால், அத்தனை துறைகளிலும் பயன்படுத்தக்கூடிய பக்குவம் இந்த தொழில்நுட்பத்திலே காணப்படுகின்றது. அதற்கு ஏற்ற வகையில் என்றால், எந்த ஒரு துறைக்கும் எந்த ஒரு துறையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் தரவு இன்றி எந்த ஒரு துறையும் இயங்க முடியாது. அப்போ தரவை அடிப்படையாக கொண்ட பகுப்பாய்வுகள் எல்லா துறைகளுக்கும் அவசியமாகின்றன. அவ்வாறு அவசியமாகின்ற பொழுது எல்லா துறைகளும் ஜிஏஎஸ்ஐ உள்வாங்கியே ஆக வேண்டும். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து கனடாவில் 1960களில் ஆரம்பித்து இன்று வரை பெருவளர்ச்சி கண்டு இருக்கின்ற நிலையில், இந்த ஜிஏஎஸ் தொடர்பான ஒரு சாதாரணமாக ஒரு ஷோர்ட் கோர்ஸ் குறுங்கால வகுப்புக்கு நாங்கள் போயிருந்தோம் என்று சொன்னால், அங்கே வெறுமனே ஒரு துறை சார்ந்தவர்கள் இருந்து கற்பதை நாங்கள் காண மாட்டோம். அங்கே வந்து பல் துறை சார்ந்தவர்கள், அதாவது இந்த மருத்துவர்களாக இருக்கலாம், திட்டமிடலாளர்களாக இருக்கலாம், முகாமியாளர்களாக இருக்கலாம், டிஃபென்ஸ் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பொறியியலாளர்களாக இருக்கலாம், சாதாரண தொழில் புரிகின்ற அல்லது சுயதொழில் புரிகிறவர்களாக இருக்கலாம், பிசமென்னாக இருக்கும், இப்படி எல்லாருமே இதில் கலந்து கொள்கின்றன. அந்த துறை சார்ந்தவர்கள் கலந்து கொள்கின்ற பொழுது இதில் விளங்குதுங்களுக்கு என்னென்னா, இந்த ஜிஏஎஸ் வந்து எல்லா துறைகளுக்கும் பொதுவானது, அவசியமானது. ஆகவே ஜிஎஸ் என்பது அனைத்து துறைகளுக்கும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு, அனைத்து துறைகளையும் இணைத்திருக்கின்ற ஒன்றாக அல்லது அனைத்து துறைகளையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகவும் இன்றைக்கு அது பார்க்கலாம். ஆகவே இந்த அடிப்படையிலே புவி மேற்பரப்பில் இடம்பெறுகின்ற பகுப்பாய்வுகள், வளிமண்டலத்தில் இடம்பெறுகின்ற பகுப்பாய்வுகள், சமுத்திரம் சார்ந்த எல்லாவற்றுக்கும் இது அடிப்படையில். அப்ப இந்த பகுப்பாய்வுகள் அல்லது இந்த செயல்முறைகளை நாங்கள் எடுத்தோம் என்றால், இங்கே இங்கே தரவு தான் இங்கே பிரதானமாக இருக்கின்றது. அந்த தரவை அடிப்படையாக கொண்டு இதனுடைய தொழிற்பாட்டு கட்டமைப்பு அல்லது அதனுடைய தொழிற்படுகின்ற விதத்தை நாங்கள் பார்த்தால், எங்களுடைய இந்த ஜிஏஎஸ்னுடைய அடிப்படையான செயல்முறைக்கு ஆதாரமாக இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கின்ற அந்த இன்ஃபர்மேஷன் ரியல் சர்ஃபேஸ் தான் எங்களுக்கு பிரதான மூலாதாரமாக இருக்கு. அந்த ரியல் சர்ஃபேஸ் மேற்பரப்பை, உண்மையான அந்த மேற்தளத்தை என்ன நுட்பத்துக்கு ஊடாக நாங்கள் அங்கே இருக்கின்ற பொருட்களை தகவல்களை கேப்சர் பண்ண முடியுமோ அதனூடாக நாங்கள் என்ன செய்கின்றோம், பெற்றுக்கொள்ளுகின்றோம். அப்போ நாங்கள் ரியல் உண்மையான மேற்பரப்பிலிருந்து முதல்ல நாங்கள் தரவுகளை சேகரித்துக்கணும். உதாரணமாக நாங்கள் இங்கு இந்த கொழும்பு பிரதேசத்தின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டால், இந்த பிரதேசத்தில் ரியல் சர்ஃபேஸ் மேற்பரப்பிலிருந்து நாங்கள் தரவை சேகரிக்கின்றோம். பிறகு அந்த சேகரிக்கப்பட்ட தரவு இந்த ஜிஏஎஸ்க்கு உரிய தரவு தளத்திலே அங்கே களஞ்சியப்படுத்தப்படுகின்றது. களஞ்சியப்படுத்தப்பட்ட தரவுகள் வினவுதல் அந்த செயல்முறைக்கூடாக அல்லது அங்கே களஞ்சியப்படுத்தப்பட்ட தரவுகளை சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தி முகாம் செய்து நாங்கள் குவாரிஸ் அங்கே இந்த வினவுதல் செயல்முறைகளுக்கு ஊடாக நாங்கள் அந்த பகுப்பாய்வினை ஆரம்பிக்கிறோம். அதாவது நாங்கள் ஏராளமான தரவுகள் இருக்கும், நாங்கள் என்ன நோக்கத்துக்காக அந்த தரவுகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அந்த தரவை மாத்திரம் நாங்கள் உள்வாங்கி கொண்டு பகுப்பாய்வு செய்யலாம். பகுப்பாய்வு செல்லுகின்ற பொழுது பகுப்பாய்வின் முடிவு எங்களுக்கு ஒரு திரையிலே காட்சியாக வெளிப்படும். அந்த காட்சியின் அடிப்படையில் நாங்கள் ரைட் இப்போ இதற்கு வரைக்கும் தீர்மானத்தை எடுப்போம். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் லேண்டை நாங்கள் எடுத்தோம் என்றால், நிலப்பகுதி அதனுடைய போசனை மட்டம் எப்படி இருக்குது என்பதை நாங்கள் மண்ணிலே அந்த போசனைகளுக்கான பராமீட்டர்ஸை தரவாக எடுத்து நாங்கள் இந்த ஜிஏஎஸ் டேட்டாபேஸ்லேயே உள்ளிட்டு அதனை பகுப்பாய்வு செய்கின்ற பொழுது அந்த எங்களுக்கு ஒரு காட்சி அல்லது ஒரு மேப் கொண்டு
அடையாளப்படுத்தப்படும். அந்த மேப்பில் இந்த போசணியினுடைய பரம்பல் எப்படி எப்படி இருக்குது, எங்கெங்கே போசணைகள் கூட இருக்கு, குறை இருக்கு, என்ன விதமான ரேஞ்சில் இருக்குன்றது அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன ஒரு அக்ரேரியனாக இருந்தால் இந்த குறித்த ஏக்கர் நிலத்தில் நாங்கள் எவ்வாறு என்னத்துக்கு எந்த நிலத்தை எந்த பகுதியை எதுக்கு பயன்படுத்தலாம் என்கின்ற தீர்மானத்தை எடுக்கணும். அந்த பயன்படுத்த தீர்மானம் எங்கே பிரயோகிக்கப்படுகின்றது என்றால் நாங்கள் எந்த இடத்துல எந்த சர்ஃபேஸில் எடுத்தோமோ அதுக்கு மீண்டும் அப்ளை பண்ணப்படும், பிரயோகிக்கப்படும். அப்போ இந்த முறையில் தான் அது ஜிஐஎஸில் வந்து இந்த அதனுடைய தொழிற்பாடு, அதாவது தரவுகளை ப்ரொசஸ் பண்ணி அதிலிருந்து முடிவுகளை பெற்று தீர்மானம் எடுக்கின்ற செயற்பாடு முழு பூகோளமாக இருக்கலாம், ஒரு கண்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு சமுத்திரமாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு பிரதேசமாக இருக்கலாம். அதில் இருக்கின்ற தரவை பொறுத்து நாங்கள் முடிவுகளை பெற்று அப்போ இந்த ஃப்ளோ இந்த பாய்ச்சலின் அடிப்படையில் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக ஒவ்வொரு செயல்முறையும் இடம்பெற்று இறுதியாக ஒரு முடிவு வரும். அந்த முடிவைத்தான் நாங்கள் பிரயோகிக்கின்றோம். ஆகவே இஎஸ்இன் தொழிற்பாடு என்பது தரவு சேகரித்தல், களஞ்சியப்படுத்தல், வினவுதல், பகுப்பாய்வு செய்தல், காட்சிப்படுத்தல், தீர்மானங்களை வெளியிடுதல் என்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட படிமுறைகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட படிமுறைகளின் ஊடாக இஎஸ் தொழில்நுட்பமானது எவ்வாறான துறைகளில் அது பிரயோகிக்கப்படுகிறது என்பதை சற்று வழங்கப்படுகிறது. உதாரணம் பார்த்தோம்னு சொல்ல அது இன்றைக்கு நாங்கள் என்ன சுருக்கமாக சொல்ல போனால் என்னென்ன துறைகள் இருக்கென்று நாங்கள் கருதுகின்றோமோ அல்லது என்னென்ன துறைகள் இருக்கென்று நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோமோ அத்தனை துறைகளுக்கும் பொருத்தமான ஒன்றுதான் இந்த ஜிஐஎஸ். எந்த துறையும் இந்த ஜிஐஎஸ்ஐ என்னால் பயன்படுத்த முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அதனுடைய திறன் இருக்கு. அவை இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும்னா இன்றைக்கு சில துறைகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கு என்று சொன்னால் அங்கு அதனை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க வளம் இல்லை, மனித வளம் இல்லாதது, அல்லது அதற்கு அந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு அல்லது அது சார்ந்த பொருட்கள் இல்லாமல் இருப்பது, தொழில்நுட்பம் இல்லாமல் இருப்பது அதுக்கு குறையாக இருக்கலாமே தவிர ஆனால் அதில் பயன்படுத்த முடியாதுன்னு இல்லை. ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு எமர்ஜென்சி சேவைகள் இருக்கின்றது, அவசர சேவைகளை பொறுத்தவரையில். உதாரணம் அது ஒரு பிரதேசமாக இருக்கலாம், பிரதேச சபையாக இருக்கலாம், மாநகர சபையாக இருக்கலாம், நகரசபையாக இருக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், ஒரு மாகாணமாக இருக்கலாம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அவசர சேவைகள் இப்படி பலவிதமான விஷயங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற விதமாக ஜிஐஎஸ்ஐ நாங்கள் உடனமாக ஒழுங்கப்படுத்த முடியும். அதே போல் சூழல் முக அமைத்துவம், இப்போ எங்கெங்கு சூழலில் சீரழிவுகள் ஏற்படுகின்றது, எங்கள் சூழல் உகந்ததாக இருக்கின்றது, எங்கு சூழல் சீரழிந்து இருக்கின்றது, காட்டுவனங்களுடைய தேய்வு என்னென்ன விதமாக என்ன ரேஞ்சில் அவை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அவை ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கணும், கொழும்பு மாவட்டத்திலே அனைத்த அதாவது சூழலினுடைய தரம் எந்தெந்த இடத்துல எவ்வாறு இருக்கின்றது, அப்போ அந்த எல்லாம் அது சார்ந்த தரவை வச்சுக்கொண்டு என்மையாமை. அப்போ இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையில் இந்த சென்ட்ரல் என்மையாமென்ற அத்தாரிட்டி ஒரு ஒரு வெல் டெவலப்பான அதாவது சிறந்த முறையில் ஜிஐஎஸ்ஐ பயன்படுத்தி பல தீர்மானங்களை நிறைவேற்றுவதிலேயும் தரவுகளை மற்றவர்களுக்கு வழங்குவதிலேயும் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக இன்றைக்கு செய்யப்பட்டு வருகின்றது. அதே போல் இந்த அனைத்த முகாமைத்துவம் விடயத்திலும் இது பயன்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் உலகளாவிய ரீதியில் அல்லது பிரதேச மட்டத்தில் அனைத்த படங்களை வரையிறது, ரிஸ்க் அனாலிசிஸ் அதாவது ஆபத்து பகுப்பாய்வுகளை செய்கிறது, அல்லது சோனல் மேப்புகளை எங்கெங்கே எவ்வளோ என்னென்ன விதமான ரிஸ்க் லெவல் இருக்குதுன்றதை அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே அடையாளப்படுத்துறது அப்படியான விஷயங்கள், அதன்படி இந்த நாங்கள் எவ்வாறு நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது போன்ற விடயங்கள். அதுவும் மருத்துவத்துறையில் மருத்துவத்துறையில் உதாரணமாக எடுத்துமோ இப்போ COVID-19 இப்போ ஸ்ரீலங்காவில் COVID-19 தொடர்பான தரவுகளை எடுத்து நாங்கள் அனலைஸ் பண்ணிக்குள்ளே எங்கே அதனுடைய ஹாட்ஸ்பாட் அதாவது எங்கே மிகவும் சீரியஸான நிலைமைகள் காணப்படுகின்றது, குறிப்பாக நகரங்களை அதே போல் டெங்கு எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுகின்றது, எந்தெந்த இடத்துல அப்படி டெங்கு உருவாகக்கூடிய சூழல் எந்தெந்த இடத்துல காணப்படுகின்றது, லேண்ட் ஜூஸ் வச்சு கொண்டு நாங்கள் அந்த இதை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். அது மருத்துவத்துறையில் இன்றைக்கு இது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம கைத்தொழில் லொக்கேஷன் அந்த அதை தீர்மானிக்கிறது, அமைவிடத்தை கண்டுபிடிக்கிறது, ரிசோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, மற்றது அந்த கைத்தொழில் பொருட்களுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி எங்கெங்கே எப்படி அது அப்படியான விடயங்கள்
காலநிலையிலே மிக முக்கியமானதாக இருக்கு. நாங்கள் சொன்ன இன்றைக்கு வளிமண்டலத்தில் எவ்வாறான நிலைமை இருக்குது, வளிமண்டல நிலைமைகளை அடிப்படையாக கொண்டு தரவுகளின் அடிப்படையிலே இந்த குறித்த பிரதேசத்துக்கு மேலான வளிமண்டல நிலைமைகளை நாங்கள் இந்த மேப் மூலமாக நாங்கள் இணையத்தில் போனோம் என்று சொன்னால் இல்லை, உலகத்தினுடைய வெப்பநிலையானது கால ரீதியாக எவ்வாறு மாறி மூலமாக படமாக காட்டியிருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு அதனுடைய இராணுவம் பாதுகாப்பு இன்றைக்கு மிலிட்ரியில ஒரு மிக முக்கியமானது. இப்போ இந்த போலீஸ் லெவலில், இராணுவ லெவலில், அல்லது கடற்படை, ஆகாயப்படை என்று ஒவ்வொரு லெவல்லையும் எதிரிகளுடைய தாக்கம் அந்த விஷயங்கள், அதற்கான ரகசியமான மேப்பிங், அதுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்றது, இலங்கை விஷயங்கள், இலங்கையில கூட ஆரம்பத்தை இராணுவம் தான் இதை பயன்படுத்தி, இராணுவம் தான் அறிமுகம் அதை கொண்டு வச்சு, இப்பவும் இராணுவ துறைகள்ல இது ஒரு மிகவும் விருத்தி அடைந்த ஒன்றாக காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் அநேகமான துறையில பாதுகாப்பு துறை தான் வெற்ற இந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தையும் அதிகமாக பயன்படுத்தி. அப்ப அதே போல இந்த நகர திட்டமிடல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நில பயன்பாடு, இலங்கையை ஒரு சிறந்த உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். இலங்கையில் இருக்கிற ஏர்பன் டெவலப்மெண்ட் அதோரிட்டி, நகர அபிவிருத்தி அதிகார சபை, இந்த ஜிஏஎஸ்ஐ ஒரு சரியான முறையிலையும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் கையாளுகின்றது. நில பயன்பாட்டில் இதனுடைய முக்கியத்துவம் பிரதானமாக காணப்படுகின்றது. ஒரு குறித்த பிரதேசம் அல்லது நாடளாவிய ரீதியில் நில பயன்பாட்டினுடைய பரம்பல், அதனுடைய போக்கு, அதனுடைய நாளாந்த, மாதாந்த, வருடாந்த நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது, என்ன மாற்றம் இடம்பெறுகின்றது, எது அதிகரிக்கின்றது, எது குறைந்திருக்கு, இவ்வாறான அனாலிசிஸ் போன்ற பகுப்பாய்வுகள் இதன் மூலம் செய்யலாம். விவசாயத்துறையில் முக்கியமான ஒரு கருவியாக இது காணப்படுகின்றது. இன்றைக்கு ஒரு பிரதேசம் இருக்கக்கூடிய பலவிதமான பயிற்சிக நடவடிக்கைகளையும் விவசாயத்தினுடைய போக்கையும் நாங்கள் ஒரு ஒரு இடரீதியான பகுப்பாய்வின் மூலமாக அடையாளப்படுத்தி அதனுடைய அளவு ரீதியான, பண்பு ரீதியான இயல்புகளை நாங்கள் இந்த ஜிஎஸ் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் மீன்பிடியிலே ஒரு முக்கியமானதாக இருக்குது. மீன்பிடியிலே குறித்த கடல் பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய வளங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஜிஏஎஸ் மூலமாக படமாக்கலை மேற்கொள்ளலாம். பொறியியல்களுக்கு மிக அடிப்படையிலே இந்த ஜிஏஎஸ்னுடைய பயன்பாடு பொறியியல் துறையில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. பலவிதமான செயல்முறைகள், அதாவது இன்றைக்கு சிவில் என்ஜினியரிங் எடுத்துக்கொண்டால் புவியினுடைய மேற்பரப்பிலே அல்லது புவியினுடைய சப் சர்ஃபேஸ் உட்பாகத்தில் அதனுடைய நிலைமைகள், பாறை, மண், அதனுடைய அமைப்புகள், எவ்வாறான கட்டுமானங்களுக்கு எந்த இடங்கள் பொருத்தமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு மேப்போடாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல போக்குவரத்து வலைப்பின்னல் போன்ற பல விடயங்கள், சூழல் சார்ந்த பல்வேறு அம்சங்களில் நாங்கள் ஒவ்வொன்றும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் இந்த ஜிஏஎஸ் மூலமாக பகுப்பாய்வு செய்வதன் மூலம், பயன்படுத்துவதன் மூலம் அந்த துறை சார்ந்த பல விடயங்களை அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது திட்டமிடக்கூடிய அல்லது தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அடிப்படை இந்த ஜிஏஎஸ் ஊடாக தோற்றுவிக்கப்படுகின்றது. நன்றி. எம்ஆர்எம் ராஃபி அவர்களே, இந்த ஜிஏஎஸ்னுடைய பிரயோகங்கள் தொடர்பான வினாக்கள், பரீட்சைகள் எவ்வாறு அமையலாம், அவ்வாறான வினாக்களுக்கு எவ்வாறு மாணவர்கள் விடையளிப்பது தொடர்பாக சற்று விளக்க முடியுமா? விரிவுரையாளர் இதுவரை நேரத்தில் மிகவும் அழகான முறையில் இந்த பாடத்தில் பல்வேறு விடயங்களை எடுத்து கூறினார். இதில் கடந்த கால வினாக்களை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது உண்மையிலே முதலாவதாக நவீன படவரைகளையும் முக்கியமான ஒன்றுதான் புவியியல் தகவல் தொழில்நுட்பம். இந்த அடிப்படையில் புவியியல் தகவல் தொழில்நுட்பம் என்றால் என்ன என்று அல்லது வரையறை செய்கின்ற விடயங்களை நாம் பார்த்தோம். அதே போன்று அதன் பிரயோகங்கள் என்ற வினாக்களை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது புவியியல் தகவல் முறைமையின் பிரயோகங்களை உதாரணங்களுடன் விபரிக்குக என மாணவர்களிடம் கேட்கும் பொழுது தற்காலத்தில் இலங்கையில் எவ்வாறான இடங்களில் அதன் பயன்பாடுகள், அதன் பிரயோகங்கள், உதாரணங்களோடு பிரயோகிக்கப்படுகின்ற விடயத்தை மாணவர்கள் எடுத்து கூற வேண்டும். அதாவது அவசர சேவைகளும் பொழுது அவசர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற என்ற விடயத்தை விபரித்து மாணவர்கள் விளக்கி உதாரணங்களையும் எடுத்து கூற வேண்டும். எந்தெந்த தேவைகளின் ஊடாக அல்லது சூழல் முகாமைத்துவம், சூழல் காணப்படுகின்ற சிக்கல்கள், சூழல் காணப்படுகின்ற முக்கியமான சூழல் முகாமைத்துவம் அல்லது அனர்த்த முகாமைத்துவம் எடுத்துக்கொண்டால் அனர்த்தத்தில் ஏற்படுகின்ற அனர்த்த என்னென்ன அனர்த்தங்கள், அந்த சந்தர்ப்பம் எவ்வாறு அந்த இடத்தை அடையாளம் காண முடியும் என்ற ஜிஐஎஸின் ஊடாக மாணவர்கள் விளக்குவதன் ஊடாக அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த புள்ளியை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. எனவே நிறைய
விரிவுரையாளர் கூறியது போன்று நாம் எதற்கெல்லாம் பயன்படுத்துகின்றோமோ அத்தனை பயன்பாடுகளையும் மாணவர்கள் இதில் ஏதாவது ஒரு பயன்பாட்டை மாணவர்கள் தெரிவு செய்து அதனை உரிய முறையில் அவர்கள் பந்தி அளவு இல்லாவிட்டாலும் அழகான முறையில் அவற்றை விளக்கியிருந்தால் அதுக்கான பூரண புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். சில வேளைகளில் இதன் பிரயோகத்தை வேறு நாடுகள் ஒப்பிட்டும் கேட்கலாம். அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளோடையும் இதன் பிரயோகங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். உண்மையிலேயே அபிவிருத்தி அடைந்த நாடுகள்னா அமெரிக்கா அல்லது கனடா இது போன்ற முக்கியமான நாடுகள் மிகவும் பரந்த அளவில் இதன் பயன்பாடுகள் காணப்படுகின்றது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளான இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இதன் பயன்பாட்டுக்கான தேவையான அதாவது அது தொடர்பான விடயங்கள ஒழுங்கான மாணவர்களுக்கு அல்லது அதன் தேவைகளுக்கு தகவல் தொழில்நுட்ப அறிவு குறைவாக இருப்பதன் காரணமாகவும் சில வேளைகள் இதன் பயன்பாடு குறைவாக காணப்படும். எனவே ஒப்பிட்டு ரீதியாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரயோகங்களையும் வினவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுது. எனவே அவைகளுக்கு ஏற்ற மாதிரி மாணவர்கள் அந்த விடயங்களை ஒப்பிட்டு ரீதியாக எழுதுவதற்கான சந்தர்ப்பங்களை விளங்கி கிரகித்து எழுதுவதற்காக முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த வினாக்கள் பல்வேறு வடிவங்களையும் கேட்கப்படலாம். வினாக்கள் பல்வேறு வடிவங்களில் கேட்கப்பட்டாலும் இதுக்கான விடைகள் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. மாணவர்கள் விடையளிக்கின்ற விதத்துக்கு ஏற்ப தெளிவான முறையில் உரிய விடயங்களை குறிப்பிடும் பொழுது புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. எனவே இந்த விடயங்களை ஒன்றன் பின் ஒன்று தொடர்பாகத்தான் இவைகள் வினவப்படலாம். வரையறை செய்க அல்லது நீர் மேலே குறிப்பிட்ட ஏதாவது ஒன்றை பயன்படுத்தும் ஊடாக கிடைக்கின்ற நன்மைகள் அல்லது மூலகங்களின் எவ்வாறு புவியியல் தகவல் முறைக்கு படவரைகளை ஈஎஸ்இனுடைய பிரயோகங்கள் யாதாயினும் மூன்றை தந்து குறிப்பிட்டு விளக்கு என்று கேட்கப்பட்டால் என்ன வகையான மூன்று விடைகளை நாங்கள் குறிப்பிட்டு அதற்கு மூன்று வகையான அல்லது இரண்டு வகையான விளக்கங்களை அதற்கு எழுதினோம் சொன்னால் அதனுடைய ஆறு புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணம் கேட்கும்போது உதாரணத்துக்கு ஒரு புள்ளி அங்கு வழங்கப்படும். ஆகவே பிள்ளைகளே, இந்த ஜிஎஸ் தொடர்பான ரெண்டு குழப்ப நிலைகள் நாங்கள் பல்வேறுபட்ட மாணவர்களிடம் பார்க்கின்றோம். ஜிஎஸ்னுடைய பிரயோகங்கள் யாவை என ஒரு வினாக்கள் அமையலாம். இன்னொரு இரண்டாவது வகையான வினாக்கள் ஜிஎஸ்னுடைய பயன்பாடுகள் யாவை என்று கேட்கப்படலாம். அப்படிப்பட்ட வினாக்களுக்கு பல்வேறுபட்ட மாணவர்கள் இடருவதை நாங்கள் பார்க்கலாம். ரெண்டையும் ஒன்றாக கருதி கொண்டு வேறு கேட்கப்பட்ட கேள்விக்கு வேறு விடை அளிப்பது. ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது ஜிஎஸ்னுடைய பிரயோகங்கள். தற்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது ஜிஎஸ்னுடைய பயன்பாடுகள். அதாவது இந்த தொடர்பு இந்த துறையினுடைய பயன்பாடுகள் யாவை என்பது தொடர்பாக சிரேஷ்ட விரிவாளர்களை நான் மீண்டும் விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரயோகம் அதாவது பல துறைகளில் அது பயன்படுத்தப்படுவது. ஆனால் அதனுடைய பயன்பாடு அல்லது அதனுடைய பயன் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதனை பயன்படுத்துவதற்கு ஊடாக குறித்த நபர் அல்லது குறித்த நிறுவனம் அல்லது குறித்த நாடு என்ன விதமான பெனிஃபிட் அதனுடைய நன்மைகளை அல்லது அது அதை பயன்படுத்துவதற்கு ஊடாக நேரடியாக எவ்வாறான பயன்களை பெற்றுக்கொள்ளுகின்றது என்பதை இங்கே இந்த பயன்கள் என்பதற்குள்ளே நாங்கள் பார்க்குறோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இது குறைந்த செலவு. இப்போ குறைந்த செலவுன்றது ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு படத்தை தயாரிக்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் அதுக்கென்று ஒரு தனியான இடம் அதுக்கென்று தனியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பல கருவிகள் தேவை. அந்த கருவிகளின் அடிப்படையில் அதுக்கென்று ஒரு குறித்த நேரத்தில் நாங்கள் அவற்றை அது குறித்த மனித வளங்கள் அல்லது பல்வேறு அக்சசரிஸ் பல அடைவுகளை பெற்று நாங்கள் அவற்றை வரைவோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஜிஏஎஸ் வளர்ச்சியடைந்த பிற்பாடு ஒரு நபர் இந்த ஜிஏஎஸ் என்ற அதனுடைய அடிப்படையை சரியாக புரிந்து கொண்டு அதனுடைய ஆற்றலை வளர்த்து கொண்ட ஒருவர் எந்த இடத்திலும் இருந்து கொண்டு அந்த நேரத்திலே தேவையான அல்லது என்ன நோக்க நிறைவேற்றப்பட வேண்டுமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய படத்தை உடனடியாக தயாரிக்கக்கூடும். அதாவது குறித்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் பல்வேறுபட்ட தகவலை கோடிக்கணக்கான தகவலை இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அவை எதுவும் மிகவும் இல்லை. ஏனென்றால் டேட்டா பேஸ் அது ஒரு தரவு தளம் இருக்கும், அதுல டேட்டா இருக்கும். அவை எங்களுக்கு இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மேப் தேவைன்னா உடனே அதை நிறைவேற்றிக்கொள்ள முடியாது. அப்ப அந்த அடிப்படையில் செலவு என்பது, ஆனால் இந்த செலவு என்றதுல மாணவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனா ஒரு ஒரு ஜிஐஎஸ் கையாளுவதற்கான அதனுடைய சாஃப்ட்வேர் அல்லது கம்ப்யூட்டர் அது ஏனைய டிவைசஸ் அதில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு முதலீடு ஒன்று இருக்கின்றது. அது இந்த செலவு அல்ல. அதாவது அந்த
நாங்கள் இவையெல்லாம் இருக்கின்ற ஒரு இடத்துல ஒரு மேப்பை உருவாக்குவதாக இருந்தால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவு அது அந்த ஸ்கில் அந்த ஆற்றலை வளர்த்துக்கொண்ட ஒவ்வொருவரும் இருக்கின்ற தரவுத்தளத்தையும் வசதியையும் பயன்படுத்தி உடனே ஒரு மேப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. ஆனால் அதில் கவனத்துக்கணும், அதுக்குரிய முதலீட்டு செலவு அதிகமாகத்தான் இருக்கும். என்றால் ஒரு ஜிஏ சோஃப்ட்வேர் ஆரம்ப செலவாக இருக்கும், அதுக்குரிய பிரிண்டாக எடுக்கின்ற பொழுது அதுக்கு தேவையான. அதே போல் ஸ்கேனர்ன்றது ஒரு சாதாரணமான ஸ்கேனர் இல்லை, ஒரு A0 சைஸ் சில ஒரு மேப்பை நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம், ஒரு டேட்டாவை ஸ்கேன் பண்ணி இருக்கும். அப்படியான அதெல்லாம் அந்த ஆரம்ப செலவுகள். ஆனால் அவை இருக்கின்ற ஒரு இடத்துல மேப்பை உருவாக்குகின்ற பொழுது எங்களுக்கு செலவுன்றது இருக்காது. அதே போல் திறன்மிக்க பெறுபேறுகளை வழங்குகின்றது, அதனுடைய பெறுபேறுகள் அவங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே இதில் நாங்கள் ஏலவே கதைத்திருக்கின்றோம், குறிப்பிட்டிருக்கின்றேன். இது ஒரு டிஜிட்டல் மேப்பிங் டெக்னாலஜி. அவை இங்கே செய்யப்படுகின்ற உருவாக்கப்படுகின்ற படங்கள் டிஜிட்டல் மேப்பாக இருக்கும். அவை டிஜிட்டல் மேப்பாக இருந்தால் அதனுடைய திறன் துல்லியமானதாகவும் மிகவும் பன்மடங்கு உயர்ந்ததாகவும் இருக்கு. அப்போ நாங்கள் எந்த ஒரு டிஜிட்டல் மேப்பையும் எந்த பிரதேசத்துக்கு தேவையோ அந்த பிரதேசத்தினுடைய சகல விதமான அம்சங்களையும் உற்று நோக்கி அதிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆகவே இந்த ஜிஏஎஸ் மேப் வந்து நாங்கள் ஒரு டிஜிட்டலாக அதை நாங்கள் பேணுகின்ற பொழுது பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய திறன் மிகவும் உயர்ந்த நிலையிலே இருக்கும். திட்டமிடல் மற்றும் தீர்மானத்தில் அதிக ஆற்றல் கொண்டதாக இருக்கின்றது. அப்போ ஒரு எப்படி நாங்கள் இதற்கு திட்டமிடுவது அல்லது எப்படி நான் இந்த பிரச்சனையை சோல்வ் பண்ணுவது என்ற ஒரு ஆதங்கத்தோடு இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஜிஏஎஸ் கை கொடுக்கும். அது இந்த அந்த குறித்த விடயம் சார்ந்த தரவுகளை என்னென்ன முறைகளிலே நாங்கள் பிரயோகித்து அல்லது உட்செலுத்தி அவற்றை பகுப்பாய்வு செய்யக்குள்ளே எங்களுக்கு இதுக்குள்ள விடை ஒன்று கிடைக்கும் என்பது எங்களுக்கு விளங்கி கொண்டால் அங்கே நாங்கள் இலகுவாக திட்டமிடல்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் பல துறைகளில் ஜிஐஎஸ்டை அடிப்படையாக கொண்ட இந்த திட்டமிடல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறதை நாங்கள் அவதானிக்கலாம். மற்றது இது சிறந்த தொடர்பாடல் ஊடகம், இது ஒரு மீடியா, ஒரு எங்களுக்கு தெரியும் ஒரு மேப் வந்து ஒரு ஊடகம். அதிலேயும் இந்த ஜிஎஸ் மூலமாக செய்கின்ற உருவாக்கப்படுகின்ற மேப் வந்து அதிலேயும் ஒருபடி மேலானதாக இருக்கும். பல்வேறுபட்ட தகவல்களை விவரண ரீதியாக அல்லாமல் நாங்கள் பார்த்த உடனே அதை கண்டுபிடிக்க முடியும். பார்த்த உடனேயே எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அப்படியே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் இந்த இதிலே காணவே. இரண்டால் எங்களுக்கு நான் ஏற்கனவே நாங்கள் ஃபோட்டோகிராஃபி படவரைகளை படிக்கின்ற பொழுது மாணவர்கள் கற்றிருப்பீர்கள், இந்த படம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான இரண்டாம் மொழி என்றும் இந்த படம் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆவணம், ஒரு சயின்டிபிக் டாக்குமெண்ட். அப்போ இன்று வரைக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் இலங்கை பற்றி பல்வேறுபட்ட தகவல்களை நாங்கள் எங்களுக்குள்ளே சேமித்து வைத்திருக்கின்றோம் என்றால் அவ்வளவு தகவல்களும் எந்த ஒரு மனிதனும் அந்தந்த இடத்துக்கு சென்று பெற்றதல்ல. இந்த மேப்பு கூடாக பெற்றுக்கொண்ட தகவல்கள் தரவுகள் தான் எங்களுடைய அறிவிலே 90% அதிகமாக இருக்கும். இன்றைக்கு இலங்கை என்ற ஒன்று எங்களுக்கு ஒரு வடிவம் வருது, இந்த வடிவத்தை எதற்கூடாக வெளிப்படுத்தணும். அதுதான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அவர்களை என்னென்று கேட்டால் இந்த எங்கட மனதிலே பதியப்பட்ட விடயங்களை தான் நாங்கள் படங்களாக வரையலாம். இப்பொழுது எங்கட மனதுக்கு அப்பால் இருக்கிற விடயங்களை கூட நாங்கள் படங்கள் மூலமாக காணக்கூடியதான புதிய தொழில்நுட்பங்களானது பல்வேறுபட்ட தொழில்நுட்பத்தினுடைய அந்த ஆற்றல் எங்களுக்கு அவ்வாறான நேர்மைகளை ஏற்படுத்தி வினைத்திறத்தான வகை புவியியல் தரவுகளை பேணுதல் கையாளுதல் எங்களுக்கு இதுக்கு ஒரு டேட்டாபேஸ் தரவு தளம் இருக்குது. எவ்வளவு எத்தனை நூற்றாண்டுக்கும் நாங்கள் தரவை பாதுகாக்கலாம், அது பழுதடையாமல் இருக்கும். எந்த சந்தர்ப்பத்திலையும் அவற்றை நாங்கள் பெற்று பகுப்பாய்வு செய்யலாம். எந்த சந்தர்ப்பத்திலேயும் அந்த தரவுகளை நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த கணமே நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். அப்படியான அந்த தரவை கையாளுகின்ற அந்த ஆற்றல் வந்து இந்த ஜிஏஎஸ்ஸை பொறுத்தவரையில் மிகவும் அல்லது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி செல்ல வேண்டும், ஏற்றி செல்ல வேண்டும். அப்படியான நிலைமைகள் உதாரணமாக ஒரு மேப்பை நாங்கள் எடுத்தால் இலங்கையினுடைய 1:50,092 பகுதிகளாக இருக்கிறது. அந்த 92 அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் கொண்டு செல்ற என்றால் அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு, அதுக்கு ஒரு கொண்டு செல்றது. ஆனால் இன்றைக்கு டிஜிட்டல் மோட்ல நாங்கள் அவற்றை விரலிலே அவற்றை கொண்டு செல்லலாம். அது எங்களுக்குள்ள அந்த
முழு இலங்கைக்குமான டேட்டா எங்களோட வருதுன்றதை உணராமலே நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய தன்மை. மற்ற முகாமைத்துவத்துக்கு இலவுகமான தரவுத்தளம், நாங்கள் அந்த தரவுத்தளத்தை அப்டேட் பண்ணலாம், இட்டைப்படுத்தி கொள்ளக்கூடியது, அல்லது அங்கே தரவுத்தளத்திலே எங்களுக்கு தேவையற்ற இருக்கின்ற பொழுது அவற்றை நாங்கள் ரிமூவ் பண்ணலாம், அவற்றை நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம். அவை இந்த டேட்டா பேஸை பொறுத்தவரை, தரவுத்தளத்தை பொறுத்தவரை, இந்த நாங்கள் செங்குத்தாக இருக்கிற நிரல்களை நாங்கள் ஃபீல்டு என்று சொல்லுவோம், கிடையாக இருக்கிறவற்றை ரோ என்று அழைக்கப்படும். அப்போ அவற்றில் இருக்கக்கூடிய மாற்றங்களை, அரேஞ்ச்மெண்ட், எல்லாவற்றையும் நாங்கள் இலகுவாக செய்யக்கூடிய தன்மைகள் இங்கே காணப்படுகின்றது. அதே போன்று பல்வேறு மூலங்களில் தரவுகளை உள்வைக்கும் திறன். அப்போ இந்த டிஜிட்டல் மேப்பிங் டெக்னாலஜியை பொறுத்தவரையில், இந்த ஜிஐஎஸை பொறுத்தவரையில், இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு சோர்ஸ் மூலங்களுக்கு ஊடாக இருந்து பெறுகின்ற தகவல்களை இது அக்செப்ட் பண்ணக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் இந்த ஜிஐஎஸில் இருக்கின்றது. எல்லா விதமான தரவுகளையும் நாங்கள் சரியான அந்த புவியியல் ஆழ்கூறுகளின் அடிப்படையில் அமைந்த அந்த பிரமாணங்களை கொண்டு நாங்கள் ஜிஐஎஸில் ஏற்றுக்கொள்ள செய்யலாம். ஜிஐஎஸ் தரவுத்தளத்திலே நாங்கள் அதை உள்ளிட்டு கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஆகவே என்னென்ன சோர்ஸ் மூலமாக நான் என்னென்ன மூலங்களிலிருந்து தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை மூலத்தையும் இதுக்குள்ளே நாங்கள் இணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கின்றது. சிக்கலான பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளக்கூடியது. உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ஒரு டெரெயின் மாடல், ஒரு அதாவது புவி சரிதவியல் அடிப்படையில் அல்லது புவி வெளியுறவியல் அடிப்படையில் ஒரு நிலத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, கடல் மட்டத்திலிருந்து எவ்வாறா அது காணப்படுகின்றது, ஆகவே அந்த குறித்த பிரதேச அபிவிருத்திக்கு இந்த எப்படி பயன்படுத்துவது என்று நாங்கள் யோசிக்கின்ற பொழுது, இந்த எலிவேஷன் அதாவது தரையுற தரவுகளை கொண்டு நாங்கள் மாடலை உருவாக்குகின்ற பொழுது அதை வைத்துக்கொண்டு தீர்மானம் எடுக்கலாம். இந்த இடம் எதுக்கு பொருத்தம், இந்த இடம் இதே மாதிரி சில சிக்கலான அட்வான்ஸான முன்னேற்றகரமான பல பகுப்பாய்வுகளை நாங்கள் இதன் மூடாக மேற்கொள்ள முடியும். வினவுதல்களுக்கு ஊடாக புதிய தகவல்களை பிறப்பித்துக் கொள்ளக்கூடிய. அப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த தரவுகளை நாங்கள் வேறு வேறு சோர்ஸிலிருந்து ஜிஎஸ்க்கு கொண்டு வரலாம் அல்லது உள்ளிருக்கலாம் என்று. அதுக்கும் அப்பால் நாங்கள் ஒரு தளத்தை உருவாக்கி கொண்டோம்னு சொன்னால் அதிலிருந்தே அடுத்தடுத்த தரவுகளை பிறப்பித்துக் கொண்டு செல்லலாம். அப்போ புள்ளி விவர பகுப்பாய்வுகள் மூலமாக இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு பாப்புலேஷன் டேட்டா பேஸில் இருக்கின்றால், அந்த பாப்புலேஷன் டேட்டா பேஸ் கொண்டு 10 வருடத்துக்கான பாப்புலேஷன், 10 வருடத்தின் ரேஞ்ச் என்ன பெர்சன்டேஜில் இந்த இது இருக்குன்றத அந்த டேட்டாவிலிருந்தே ஜெனரேட் பண்ணலாம். ஒரு புள்ளிவிவர ரீதியாக நாங்கள் இருக்கோம். அதே போல் டிஜிட்டைசிங், அந்த இலக்க முறையாக்கல் செயல்முறைக்கு ஊடாக நாங்கள் அந்த சரியான செயல்முறைகளை கொண்டு பகுதி பகுதியாக நாங்கள் போயின் லைன் போயிலுக்கு என்ற அடிப்படையில் தரவுகளை ஜெனரேட் பண்ணி கொண்டு போகலாம். அப்போ டிஜிட்டல் டேட்டாவை இந்த டேட்டா பேஸை வச்சுக்கொண்டே தேவைக்கேற்ப ஜெனரேட் பண்ணுகின்ற ஒரு நிலைமை இங்கே காணப்படும். அப்போ அப்படியான அந்த தன்மைகள் இன்றைக்கு எங்களுக்கு இந்த ஜிஐஎஸ், அதாவது எங்களுக்கு என்ன தேவை, இது எங்களை இந்த தேவைகளை நாங்கள் எப்படி நிறைவேற்ற என்று யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது இது எங்களுக்கு வழிகாட்டுகின்ற பொழுது அதை நாங்கள் பயனாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அப்போ அந்த பிரயோகம் ஒரு துறையில இதை நாங்கள் அப்ளை பண்ணுகின்ற பொழுது அது எங்களுக்கு திருப்தி அளிக்கின்ற பொழுது பட்சத்தில் அது பயனாக மாறும். ஆகவே மாணவர்கள் பயன், அதனுடைய பிரயோகமும் பயனும் வேறுபட்டது என்பதை சரியாக விளங்கிக் கொள்ளும். ஒரு அனைத்து முகாமைத்துவம் என்ற ஒரு துறையில ஜிஎஸ் நாங்கள் கையாளுகிறோம் என்றால் அது பிரயோகம். அந்த அனைத்து முகாமை துறைக்குள்ள நாங்கள் கையாள்வதற்கு ஊடாக இலகுவாக அந்த ரிலீஃப் ப்ரோசஸ், அந்த நிவாரணங்கள் வழங்குகின்ற செயல்முறையை நாங்கள் இலகுவாக செய்திட்டோம்னால் அது பயன். காலப்போக்கில் இன்னும் பயன்கள் அதிகரிக்கலாம். ஓ, பயன்கள் அது நாங்கள் எங்களுடைய தேவைகளை பொறுத்து நாங்கள் அந்தந்த துறை, அதாவது உதாரணமாக அனைத்து முகாமைத்துவ துறை இந்த ஜிஏஎஸ்ஐ பிரயோகிப்பதற்கு ஊடாக பல நூறு பயன்களை பெறலாம். ஒரு விவசாய துறை ஜிஏஎஸ்ஐ பிரயோகிப்பதற்கு ஊடாக பல ஆயிரம் பயன்களை பெற்றுக்கொள்ளும். அது ஒவ்வொரு துறைகளிலையும் ஒவ்வொரு துறைகளிலையும் பயன் இருக்கு. ஆகவே பயன் வேறு, பிரயோகம் வேறு. பிரயோகம் இந்த ஜிஐஎஸ் கட்டமைப்பு ஊடாக ஒரு துறை தன்னை நகர்த்துக் கொள்ளுகின்றது, முன்னெடுத்து செல்லுகின்றது. இப்ப அது முன்னெடுக்க அது ஒரு பிரயோகமாக இருக்கு. அது எடுப்பதனால அந்த நிறுவனம், அந்த நபர், அந்த சமூகம், அந்த மக்கள்
தங்களும் எதிர்கொண்ட சவாலை இதற்கூடாக வெற்றி கொள்கிறார்கள் என்றால் அது பயனாக மாறும். ஆகவே ராபி அவர்களே, இந்த ஜிஎஸ்னுடைய பயன்பாடுகள் தொடர்பான வினாக்கள் எழுகின்ற பொழுது, அந்த வினாக்கள் அவ்வாறு அமைகிற பொழுது அதற்கு எவ்வாறு பிள்ளைகள் அணுகலாம் என்று சற்று சுருக்கமாக விளக்கம் கொடுக்க முடியும். இப்பொழுது விரிவிரியாளர் கூறிய போன்று பயன்களையும் இந்த பிரயோகங்களையும் மிகவும் அழகான முறையில் தெளிவுபடுத்தினார். எனவே சில வேலைகளில் மாணவர்களுக்கு பயன்களையும் பிரயோகங்களையும் வேறுபடுத்தி தருகிற வினாக்களையும் கேட்கலாம் சந்தர்ப்பங்கள். ஜிஐஎஸ்இல் பயன்களுக்கும் பிரயோகங்களுக்கான வேறுபாடு வேறுபடுத்துக ஒரு வினாவை கேட்கும்போது மாணவர்கள் அழகான முறையில் அந்த பயன்களையும் பிரயோகங்களையும் வெவ்வேறாக அட்டவணையில் பயன்படுத்த எழுத வேண்டும். அல்லது ஜிஐஎஸ்இன் பயன்களை மூன்றை குறிப்பிட்டு அவற்றில் ஏதாவது இரண்டை விளக்குகன கேட்கலாம். இந்த இடத்தில் மாணவர்கள் மிகவும் தெளிவாக அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த இந்த பயன்களில் வினாவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சில வேலைகளில் மாணவர்கள் பயன்களுக்கு பிரயோகங்களையும் பிரயோகங்களுக்கு பயன்களையும் எழுதலாம். அவ்வாறு சந்தர்ப்பங்களில் அங்கு புள்ளியிடப்படும் எந்த வினா பயன்கள் கேட்கப்பட்டால் பயன்களுக்குரிய விடைகள் மாத்திரம் இருந்தால் அதுக்கு மாத்திரம்தான் புள்ளிகள் வழங்கப்படும், பிரயோகங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு இதனை நாங்கள் பயிற்சியாக மீட்டலாக செய்கின்ற பொழுது ஆசிரியர்கள் சில மாதிரி வினாக்கள், உதாரணமாக அனர்த்த முகாமைத்துவ துறையில் ஜிஐஎஸ்ஐ பிரயோகிக்கின்ற பொழுது அடையக்கூடிய பயன்கள் என்ன என்றால், அப்போ இங்கே பிரயோகமும் வருது பயனும் வருது, அப்போ ஒரு ஒரு கேள்வியில் ரெண்டையும் மாணவர்கள் வேறுபடுத்தும் முயற்சியார். விவசாயத்துறையில் ஜிஐஎஸ்ஐ பயன்படுத்துவதற்கு ஊடாக கிடைக்கின்ற பயன்கள் அடையக்கூடிய பயன்கள் என்ன, அப்போ அப்படி அதை வேறுபடுத்தக்கூடிய விதமாக அவர் வழிபடுத்துவேன். அப்படியாக இருக்குள்ள மாணவர்கள் இலகுவாக எப்படியான கேள்வியையும் வேறுபடுத்தி பகுத்து ஆராய்ந்து அதை அணுகுவதற்கு முயற்சிப்பார். ஆகவே பிள்ளைகளை இதுவரைக்கும் நாங்கள் ஜிஎஸ்னுடைய பிரயோகங்கள் யாவை, ஜிஎஸ்னுடைய பயன்கள் யாவை என்பது தொடர்பாக ரெண்டு விடயங்களை பார்த்திருந்தோம். அந்த தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது பார்ப்ப இருப்பது தொலை உணர்வு தொழில்நுட்பம். அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி எங்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கின்ற மூன்று விடயங்கள், ஒன்று ஜிஏஎஸ், இன்னொன்று ஜிபிஎஸ், இன்னொன்று ரிமோட் சென்சிங் என அழைக்கப்படுகிற தொலை உணர்வு தொழில்நுட்பமாகும். ஆகவே இந்த தொலை உணர்வு தொழில்நுட்பம் தொடர்பாக சிறு விளக்கம் ஒன்றை தந்து கொண்டு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கலந்து எடுத்து செல்லாம் என்று நினைக்கின்றேன். தொலை உணர்வு தொழில்நுட்பம் ஒரு முக்கியமான பகுதியாக எங்களுக்கு இருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த தொலை உணர்வு என்பது எங்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு ஆற்றல் வடிவம், ஒளியை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஒளி எங்களுக்கு அந்த குறித்த பொருளிலே பட்டு தெரிப்பு தெரிப்படைந்து கண்ணுக்கு வருகின்ற பொழுது இது இன்ன பொருள் அதில் இருக்கிற இதை நாங்கள் அதே மாதிரியான ஒரு செயற்பாடாக இது அமைந்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். செய்மதி தொலை உணர்வு என்பது இன்றைக்கு 40,000 கிலோமீட்டர்களுக்கு அப்பாலும் இருந்து துல்லியமாக புவி மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்களை வழங்குகின்ற ஒரு கட்டமைப்பாக இது காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த ரிமோட் சென்சிங் அந்த தொலை உணர்வு என்பது ஒரு கருவி, மிக முக்கியமாக ஒரு தொலை உணர்வு கருவி, அதாவது சென்சர் அடிப்படையாக கொண்டு அந்த சென்சர் ஏதோ ஒரு மேடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருளிலே பொருத்தவாத நிலைநிறுத்துகின்ற தளம், அதில் இருந்து புவி மேற்பரப்பாக இருக்கலாம், வளிமண்டலமாக இருக்கலாம், சமுத்திர பிராந்தியமாக இருக்கலாம், அதை என்ன செய்கின்றது உற்று நோக்கி அதிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஞ்ஞானமும் கலையும் சேர்ந்த ஒரு தொழில்நுட்ப கட்டமைப்பாகத்தான் நாங்கள் இந்த ரிமோட் சென்சிங் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இங்கே இதில் இருக்கின்ற மேடை அல்லது உணரி என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த கண் பந்து எங்களுடைய எங்களை பொடியை நாங்கள் எடுத்துக்கணும்னா எங்களோட கண் பந்து உணரி உணரி, ஆனால் இந்த எங்களோட உடம்பு வந்து மேடை, இந்த உடம்பில் பொருத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சென்ஸ் தான் இந்த கண். அதே மாதிரி இதே கண்ணை ஒத்த மிக பல மடங்கு சக்தி மிக்க ஒரு கருவியை ஒரு செய்மதியில் நாங்கள் பொருத்தினோம் என்றால் அதில் பொருத்தப்பட்ட செய்மதி வந்து மேடை என்று கருதப்படும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த மேடைகளில் பொருத்தி புவி மேற்பரப்பு வளிமண்டலம் சார்ந்த விஷயங்களை தகவல்களை பெற்றுக்கொள்கின்ற கலை விஞ்ஞானம்
தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கட்டமைப்பாகத்தான் நாங்கள் இந்த செய்மதி தொலை உணர்வு நவீன தொலை உணர்வுன்றது செய்மதியை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய வரலாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 1858 பலூனில் ஆரம்பித்து, அதாவது பலூனில் அந்த கருவியை பொருத்தி பூமியினுடைய மேற்பரப்பு அம்சங்களை படமாக்கி தகவல்களை பார்த்து அல்லது பெற்றுக்கொண்ட அந்த நிலையிலிருந்து, பிறகு பறவைகளை பயன்படுத்தி விமானத்தை பயன்படுத்தி, பிறகு ஸ்புட்னிக் விண்கலத்துக்கு கூட அப்படி ஆரம்பித்து இன்றைக்கு அதிநவீன செய்மதிகள் 0.3 meter ரெசல்யூஷன் தெளிவுத்திறனை கொண்ட செய்மதிகள் வரைக்கும் இன்றைக்கு அவற்றினுடைய பயன்பாடு அதிகரித்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த இதனுடைய அந்த சகாப்தம், செய்மதிகளுடைய சகாப்தம் என்று நாங்கள் பார்க்கலாம். அதில் ரெண்டு மைல் கல்கள் இருக்கின்றது, ரெண்டு மைல் ஸ்டோன்ஸ். ஒன்று வந்து இந்த முதலாவது டிரோஸ் என்று சொல்ல, டிரோஸ் 1 என்று சொல்லப்படுகின்ற வானிலை செய்மதி 1964 லான்ச், அதாவது விண்ணுக்கு ஏவப்பட்டது. அதுதான் முதலாவது செய்மதியாக, அதாவது செய்மதி கட்டமைப்பின் முதலாவது வடிவம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த வளிமண்டல நிலைமைகளை அவதானித்து அதில் இருக்கக்கூடிய வளிமண்டல சவால்களை கண்டறிவதற்கு அது பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக 1978 நவம்பர் மாதம் 23 இலங்கையில் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட சூறாவளியை கூட அடையாளப்படுத்தி இலங்கை மீட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் வளிமண்டல திணைக்களத்துக்கு தகவலை வழங்கிய ஒரு செய்மதியாக இது கருதப்பட்டிருக்கிறது. அதே போல இரண்டாவது அதனுடைய பரிமாணமாக இந்த ஏர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் என்று சொல்லப்படுகின்ற லேண்ட்செட் 1 23 July 1972 விண்ணுக்கு ஏவப்பட்டு அது புவி அவதம், பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வளங்கள் செயற்பாடுகள் அனைத்து சகல விதமானவற்றையும் அவதானிக்கின்ற ஒரு செய்மதியாக, இந்த ரெண்டோடையும் தான் இந்த செய்மதியில ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றம் இந்த ஏற்படு ஆரம்பிக்குது. அந்த அடிப்படையில் இந்த செய்மதி தொழில்நுட்பம் அல்லது இந்த ரிமோட் சென்சிங் என்பதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், செய்மதியை அடிப்படையாக கொண்டு, செய்மதியில் இருக்கின்ற சென்சரை அடிப்படையாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவில், அது பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால், 36,000 தொடக்கம் 40,000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒரு செய்மதி பூமியினுடைய மேற்பரப்பை நோக்கி, அதாவது எந்த விதமான பிசிக்கல் கண்டக்டும் இல்லை, தொலைவில் இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கட்டமைப்பாக நாங்கள் இந்த ரிமோட் சென்சிங் தொலை உணர்வு என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த தொலை உணர்வு என்று சொன்னால் என்ன என்ற ஒரு வேற விளக்கம் நீங்க குறிப்பிட்டு, பொதுவாக மாணவர்களும் கேட்கப்படுற ஒரு வினாதான் தொலை உணர்வு, அதாவது புவி மேற்பரப்பில் தொலைவிலிருந்து புவியின் மேற்பரப்பு அம்சம் அல்லது நிகழ்வு பற்றிய தகவல்களை திரட்டுகின்ற ஒரு திரட்டி பகுப்பாய்வு உட்படுத்துகின்ற ஒரு விஞ்ஞானம் தான் தொலை உணர்வு என்று சொல்லப்படுங்க. அதாவது தொலைவு, டிஸ்டன்ஸ் என்றது எந்த விதமான பௌதிக ரீதியான தொடர்பும் இருக்காது, தொலைவிலிருந்து பூமியினுடைய மேற்பரப்பை அவதானித்து அந்த பல்வேறு செயல்முறைகளுக்கு ஊடாக தரவுகளை திரட்டி பகுப்பாய்வு செய்து முடிவுகளை பெறுகின்ற அதே போல பலவிதமான வரைவிலக்கணங்கள். அப்ப இங்கேயும் நாங்கள் அந்த ஜிஐஎஸ்லே பார்த்ததை போல எந்த விதமான பிசிக்கல் கண்டக்ட், பௌதிக தொடர்பும் இல்லாமல் புவிசார் தகவல்களை பெற்று பயன்படுத்துகின்ற ஒரு தொழில்நுட்பம் இந்த ரிமோட் சென்சிங். அப்ப எந்த விதமான பௌதிக தொடர்பும் இல்லாமல் நாங்கள் தகவலை பெற்றிருந்தால் அதுக்கான ஒரு கருவியை ஏதாவது ஒரு தளத்தில் நாங்கள் பொருத்தி அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இங்கு வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு வரைவிலக்கணத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அடிப்படையில் இருக்கும். ஆகவே பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னால் இந்த புவி மேற்பரப்பில் தெரிவிக்கப்படுகின்ற அல்லது வீசப்படுகின்ற சிதறுகின்ற மின்காந்த கதிர்களை அல்லது ஒளி கதிர்களை அடிப்படையாக கொண்டு அவற்றின் அடிப்படையில் அதற்கு அவற்றினுடைய ஒவ்வொரு இயல்புகளுக்கும் ஏற்ப புவி மேற்பரப்பில் இருக்கின்ற அம்சங்களை அடையாளப்படுத்தி அதன் சார்ந்த தகவல்களை வழங்குகின்ற ஒரு கட்டமைப்பாக நாங்கள் இந்த ரிமோட் சென்சிங் என்பதை நாங்கள் குறிப்பிடலாம். அப்போ அந்த ரிமோட் சென்சிங்குடைய செயல்முறையை நாங்கள் பார்த்தோம்னா, உதாரணமாக எங்களுக்கு இந்த திரையிலே நீங்கள் பார்க்கலாம், இங்கே சூரியனை பிரதானமாக கொண்டு, சூரியனுடைய ஒளியை பிரதானமாக கொண்டு இங்கே இந்த செயல்முறை இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம்.
சூரியனிலிருந்து வருகின்ற பலவிதமான அலை நீளங்களில் பலவிதமான கதிர்கள் பூமியை நோக்கி வருகின்றது. அந்த வருகின்ற கதிர்கள் பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பொருட்களையும் என்ன செய்யும், பட்டு தெரிப்படை தெரிப்படைந்து அது மீண்டும் நெட்டலையாக வெளியேறுகின்ற பொழுது அவற்றில இருந்து இந்த அது என்ன பொருள்ல பட்டு தெரிப்படைகின்றதோ அதை அந்த பொருளாகவே அது சென்சர் என்ன செய்து உள்வாங்கிக் கொள்ளும். உதாரணமாக எக்ஸ்ரே என்றது இந்த நேச்சுரலாக இருக்கின்ற ஒரு கதிர் ஒரு வடிவம். இப்ப எக்ஸ்ரே நாங்கள் எங்க உடலுக்குள்ள செலுத்தி அந்த ஒளி எங்கட உடல்ல பட்டு தெரிப்படைந்து திரும்பி வரைக்குள்ள எங்கெங்க பட்டுதோ அது அப்படி என்ன செய்து படமாகுது. அதே செயல்முறையை இங்கே அப்ப இதுல வந்து ரெண்டு விஷயத்தை நாங்கள் கவனத்துல கொள்ள வேண்டும். இந்த ரிமோட் சென்சிங்ல தொலைநுணர்வு செயல்முறையில வந்து இரண்டு அடிப்படையான அம்சங்கள் இருக்கு. ஒன்று வந்து மேடை, அடுத்தது உணரி. உணரி என்றது எங்களுடைய சாதாரணமான கண்ணை போன்ற பூமியினுடைய மேற்பரப்பை உற்று நோக்கி தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருவி சாதனம். மேடை என்பது அந்த சாதனத்தை தாங்கி எது இருக்கின்றதோ அது மேடை. அப்ப இந்த செய்மதிகள் என்று சொல்லக்குள்ள நாங்கள் செய்மதியில் அது பொருத்தப்பட்டிருக்கோம். செய்மதி ஒரு அதே போல பலவிதமான மேடைகள் இருக்கு. இன்றைக்கு இன்றைய நவீன உலகில் புவி மேற்பரப்பு தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு பலவிதமான சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த சாதனங்களின் அடிப்படையில் நில மேடை, ஆகாய மேடை, விண்வெளி மேடை என்று சொல்லி மூன்று வகையாக அதை பார்க்கலாம். இப்போ நில மேடை என்று சொல்லிக்கல குறிப்பிட்ட ஒரு 50 மீட்டர் உயரத்துக்குள்ள இருந்து பூமியை உற்று நோக்குற கருவி. அதன் மூலமாக ஒரு சிறிய பிரதேசம் படமாக்கப்பட்டு எங்களுக்கு தகவலாக தரவாக தரப்படும். அதே போல ஆகாய மேடை என்றது இந்த விமானங்கள், உதாரணமாக இந்த ஏரியல் போட்டோஸ் விமான ஒளிப்படம், விமான ஒளிப்படங்கள். ஒரு விமானம் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்களுக்கு உட்பட்ட உயரத்துல பறந்து அதை என்ன செய்து படமாக்கணுன்னே அதை நாங்கள் பயன்படுத்தி இந்த பிரதேசம் எப்படியான நிலைமையில காணப்படுதுன்றதை கண்டோம். அப்ப அது வந்து அது சாதாரணமாக நில மேடையிலிருந்து எடுக்கப்பட்ட நில மேற்பரப்பு தகவல்களை விட கொஞ்சம் பரந்த பிரதேசத்துக்கான தகவலா இருக்கும். ஆகாய மேடை அல்லது விண்வெளி மேடை என்று சொல்லப்படுறது இந்த செய்மதிகள்ல பொறுத்து, செய்மதிகள் மூலமாக பூமியினுடைய மேற்பரப்பு உற்று நோக்கப்பட்டு அந்த மிக பரந்த பிரதேசம், அதாவது கோளத்தினுடைய பெரும்பகுதி அல்லது கோளத்தினுடைய முழு பகுதியையும் உற்று நோக்கி அது தகவல்களை பெற்று. ஆகவே இவ்வாறு இந்த செய்மதிகள் தொடர்ச்சியாக அல்லது இந்த ரிமோட் சென்சிங் செயல்முறைக்கு ஊடாக ஏதோ ஒரு வகையில் இந்த பூமியினுடைய மேற்பரப்பு உற்று நோக்கப்பட்டு தகவல்கள் திரட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு கொண்ட போக்கு இன்றைக்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறிருந்தால், இன்றைக்கு உதாரணமாக இந்த பிரதேசத்தில் ஒரு அனர்த்தம் ஒன்று நடந்துட்டுனா நாங்கள் சேட்டலைட் இமேஜை எதிர்பார்க்க தேவையில்லை. உடனடியாக ஒரு ட்ரோன் ஒன்றை எடுத்து மேலுக்கு விட்டமன் சொன்னால், 50-100 மீட்டருக்கு மேலே விட்டமென்றால் அது அந்த எப்படியான டேமேஜ், என்ன விதமான அனர்த்தம், என்ன நிலை ஏற்படுறது உடனே. அப்போ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மேடைகளை பயன்படுத்தப்படும். ஒரு குளோபல் ரீதியான தேவைகள், ஒரு காலநிலையோட சம்பந்தப்பட்ட பாரிய மாற்றங்களை நாங்கள் கண்டறிவதற்கு இந்த சேட்டலைட்டை பயன்படுத்தும். அதே ஒரு பிரதேசத்துக்குள்ள அல்ல கொழும்புக்குள்ள இடம்பெறுகின்ற ஒரு தகவலை நாங்கள் பெற்றுக்கொள்றதாக இருந்தால் அதுக்கு இன்னும் ஒரு மேடையை நாங்கள் பயன்படுத்தும். ஆக பொதுவாகவே இந்த சேட்டலைட் பேஸ்டான தகவல்கள் தான் இன்றைக்கு பிரபலியமானதும் அடிப்படையில் ஜிஐஎஸ்ல பயன்படுத்துகின்ற தரவாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அப்போ இதில் வந்து உணரிகள் அன்றைக்குள்ள எங்களுக்கு தெரியும், ஒரு சன்லைட்டில் ஒரு கருவி பொருத்தப்பட்டு அது தரவுகளை என்ன செய்யும், பதிவு செய்து கொண்டிருக்கும். இந்த உணரிகளை அடிப்படையாக கொண்டு அதே போல மேடை என்று சொல்லிக்குள்ள இந்த கருவியை பொருத்தி தாங்கி இருக்கின்ற அல்லது இந்த கருவி பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த தளத்தை நாங்கள் மேடையாக கருதுவோம். அப்போ இந்த அடிப்படையில் உணரிகள் மேடைகள் என்றது இந்த தொலை உணர்வு செயல்முறையில் மாணவர்கள் ஒரு தெளிவாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும். இந்த உணரிகளை அடிப்படையாக கொண்டு அது அதனுடைய செயற்பாடு, அந்த செயல்முறை, அதாவது ஒரு உணரி
பூமியினுடைய மேற்பரப்பை படமாக்குகின்ற பொழுது படமாக்குவதாக இருந்தால் அங்கே ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. அந்த சக்தியை சில உணரிகள், ஒரு செய்மதியில் இருக்கின்ற ஒரு உணரி, இந்த இயற்கையான சூரிய ஒளியை பயன்படுத்தி பூமியினுடைய மேற்பரப்பை தகவல்களை பெற்றுக்கொள்ளும். ஆனால் அது எல்லா நேரங்களிலும் எல்லா பிரதேசத்துக்கும் சாத்தியமில்லை. ஏன்னா ஒரு பிரதேசத்தில் ஒளியா இருக்கின்ற பொழுது இன்னொரு பிரதேசம் இருளாக இருக்கும்ன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படியா சந்தர்ப்பங்களில் இந்த ஒளியுள்ள பிரதேசங்கள் மட்டும்தான் தரவு திகழ்த்தப்படும். அப்ப இந்த நிலையில சுய சக்தி முதல் உணரிகளும் உருவாக்கப்பட்டு அந்த ஒளியற்ற பிரதேசங்கள் அல்லது இரவு வேளைகளிலேயும் அந்த சென்சரே ஒரு சக்தியை குறித்த ஒப்ஜெக்ட், புவியிட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நோக்கி பிரயோகித்து அந்த தகவல்களை அது பெற்றுக் கொள்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில் பிற சக்தி முதல் உணரி, சுய சக்தி முதல் உணரி என்று சொல்லி ரெண்டு விதமாக இவற்றை நாங்கள் பார்க்கலாம். அதனுடைய செயல்முறை எப்படி அது செயற்படுகின்றது என்பது எங்களுக்கு இதன் மூலமாக சாதாரணமாக சூரியனிலிருந்து அந்த கதிர்கள் வருகின்ற பொழுது அந்த கதிர்கள் பூமியில பட்டு தெரிப்படைகின்ற பொழுது செய்மதி அதனை பெற்று. அப்ப இது பிற சக்தி முதல் பேசிவ் சென்சர் சொல்றது. அடுத்ததாக சுய சக்தி முதல் அண்டைக்குள்ள அங்கே சூரியன் இயற்கை சக்தி முதல் எதுவும் இருக்காது, தானாக அந்த செய்மதியே என்ன செய்யும், செய்மதி இருக்க சென்சரே ஒரு ஒளிய பிரயோகிக்கும். அந்த ஒரு பிரயோகித்த ஒளி பூமியினுடைய மேற்பரப்பில் குறித்த ஒப்ஜெக்டில் திருப்படைகின்ற பொழுது அது பெற்றுக் கொள்ளுகின்றன. அப்ப இப்படியான இந்த செயற்பாடுகள் இந்த ரிமோட் சென்சிங்ல ஒரு முக்கியமான இரு விடயங்களை நாங்கள் இங்கு முக்கியமாக குறிப்பிட்டிருந்தோம். ஒன்று ஜிஐஎஸ் எனப்படுகின்ற தொழில்நுட்பம், அடுத்தது தொலை உணர்வு தொழில்நுட்பம் என்பதை. ஆகவே இந்த ஜிஐஎஸ் தொழில்நுட்பமானது பரீட்சைகளில் எவ்வாறான வினாக்களை கொண்டு வருகின்றது, அவற்றுக்கு எவ்வாறு விடையளிப்பலாம் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். அதே போல தொலை உணர்வு தொழில்நுட்பமானது என்றால் என்ன, அதனுடைய பிரயோகங்கள் என்ன என்பது தொடர்பாக இங்கே நாங்கள் குறிப்பாக பார்த்திருந்தோம். அது எவ்வாறு இயக்கப்படுகின்றது என்பது தொடர்பான மேலதிக விளக்கங்களை வழங்கியிருந்தோம். அந்த அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஜிஎஸ் பிரயோகங்கள் மற்றும் அதனுடைய நன்மைகள் தொடர்பாக நாங்கள் சரியான விளக்கத்தை பெற்றிருந்தோம். அதே மாதிரி தொலை உணர்வு தொழில்நுட்பத்தினுடைய பிரயோகங்கள் யாவை, அதனுடைய பயன்பாடுகள் யாவை என்பது தொடர்பாகவும் பிள்ளைகளாகிய நீங்கள் வேறுபடுத்தி ஆராய்கின்ற அதே வேளை அவற்றுக்கு சரியான விளக்கங்கள் எழுவதற்கு நீங்கள் பரீட்சையில் தயாராக இருக்க வேண்டும். நல்லது பிள்ளைகளே, இனியொரு காலை பொழுதில் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு இரு வளவாளர்களாக எமக்கு வருகை தந்து பல்வேறு விடயங்களை உங்களுடன் கலந்துரையாமைக்க இருவருக்கு நன்றி தெரிவிக்கின்ற அதேவேளை, குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை தலைவராக செயற்பட்டு சிரேஷ்ட விருதுடன் கிருபராஜ் அவர்களுக்கு நான் நன்றிகளை கூறிக்கொண்டு, கிரியுள்ள கல்வி வலயத்தினுடைய ஆசிரியர் ஆலோசனையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு MRM ராபி அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், இனிய நாளாகுங்கள்.